கொரோனா நோய் பரவலை தடுக்க உலக அளவில் தடுப்பூசியின் பயன்பாடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதில் இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நிதிய கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் தடுப்பூசி போடுவதில் உலக நாடுகளிடையே சமநிலை காணப்படவில்லை என்றார். அனைவருக்கும் தடுப்பூசி போடப்பட வேண்டும் என்று அறிவுறுத்திய அமைச்சர் இந்தியாவில் கொரோனா பெரும் தொற்று இருந்தபோதும் பொருளாதார சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். விவசாயம், தொழில் மற்றும் நிதித்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சீர்திருத்தங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உந்துசக்தியாக இருக்கும் என்று அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் வாஷிங்டனில் அமெரிக்க நிதியமைச்சர் ஜானட் எல்லனை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சந்தித்து பேசினார். அப்போது சட்டவிரோத பண பரிவர்த்தனை, கருப்பு பண மோசடி, பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி ஆகியவற்றிற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே நிதி, பொருளாதாரம் சார்ந்த துறைகளில் உறவுகள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மேலும் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் விவாதித்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு கூட்டாக வெளியிடப்பட்ட அறிக்கையில் தகவல் பரிமாற்றம் மற்றும் ஒருங்கிணைப்பு மூலமாக கருப்பு பண மோசடி, பயங்கரவாதத்திற்கு நிதி செல்வதை தடுப்பது ஆகியவற்றில் இரு நாடுகளும் ஒத்துழைப்புடன் செயல்படுவது தொடரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் நிக்கோஷி ஒகான்ஜோவையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று சந்தித்து பேசினாா்.